இன்னைக்கு நடக்கக்கூடிய ஐபிஎல் போட்டியில் ஹைதராபாத் அணிக்கு எதிரான போட்டியில் டாஸ் வென்றிருக்கக்கூடிய மும்பை அணி பவுலிங்கை தேர்வு செஞ்சாங்க. இன்னைக்கு ஹைதராபாத் வர்சஸ் மும்பை அணிக்கான ஐபிஎல் போட்டி தான் நடந்துகிட்டு இருக்கு. இந்த போட்டியில் ஹைதராபாத் அணியினுடைய பிளேயிங் லெவனில் புவனேஸ்வர் குமார் இடம்பெறலை. அவருக்கு பதிலாக அதிரடி வீரர் தவான் தான் இடம்பெற்றிருக்காரு. ஹைதராபாத் அணிக்கு எதிரான போட்டியில் டாஸ் வென்றிருக்கக்கூடிய மும்பை அணி பவுலிங்கை தேர்வு செஞ்சுருக்காங்க. ஆனால் ஹைதராபாத் அணி ஆட்டம் ஆரம்பித்ததுலேருந்தே சொதுப்பிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மனாக தவான் கென் வில்லியம்சன் தான் களமிறங்கினாங்க. தவான் 5 ரன்லேயே மெக்லகனுடைய பந்து வீச்சில் அவுட் ஆயிட்டார். அதுக்கப்புறமா பார்த்தோன்னா விருத்திமான் சகா, மனிஷ் பாண்டே, சாகிப் அல் ஹசன் உள்ளிட்டோரும் அவுட் ஆனாங்க. மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட தவான் 5 ரன்களில் அவுட் ஆக கென் வில்லியம்சன் 29 ரன்கள் வரைக்கும் தாக்கு பிடிச்சு கடைசியில் ஹார்திக் பாண்டியாவுடைய பந்து வீச்சில் அவுட் ஆயிட்டாரு. மும்பை இந்தியன்ஸ் அணியை பொறுத்த வரைக்கும் மெக்லகன் இதோட 3 விக்கெட்டுகளை கைப்பற்றியிருக்கிறாரு. இன்னைக்கு ஆட்டத்தில் ஹைதராபாத் அணியினுடைய அதிரடி வீரர் ஷிகர் தவான் களமிறங்கிறதுனால ஓரளவுக்கு ரன்களை குவிப்பாங்க அப்படின்னு தான் எதிர்பார்த்தாங்க. இருந்தாலும் அவர் வந்த வேகத்திலேயே கிளம்பிவிட்டது ரசிகர்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. புவனேஸ்வர் குமாரும் வந்து காயம் காரணமாக விலகி இருக்கிறாரு. இதனால புவனேஸ்வர் குமாருடைய பவுலிங்கையும் ரொம்பவே ஹைதராபாத் டீம் மிஸ் பண்ணுவாங்க. லாஸ்டாக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியோட விளையாடும் போது ஹைதராபாத் 4 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவினாங்க. அந்த போட்டியின் போது தான் புவனேஸ்வர் குமாருக்கு முதுகு பகுதியில் இன்ஜுரி ஆச்சு. அதனால இன்னைக்கு நடக்கக்கூடிய போட்டியில் புவனேஸ்வர் குமார் கலந்துக்க மாட்டாரு. ஷிகர் தவான் இன்ஜுரிக்கு அப்புறமா கலந்து கொள்ள போறாரு அப்படின்னு கென் வில்லியம்சன் சொல்லியிருந்தாரு. ஸோ ஷிகர் தவான் இன்னைக்கு சூப்பராக விளையாடுவார் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த இந்த நேரத்தில் டக்குன்னு அவுட் ஆகி எல்லார்த்தையும் கடுப்பேற்றிட்டாரு. இது வரைக்கும் நடந்த 5 போட்டிகளில் 4 தோல்விகளை மும்பை அணி சந்திச்சிருக்கு. இன்னைக்கு நடக்கக்கூடிய ஹைதராபாத் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் கண்டிப்பாக வின் பண்ணணும் அப்படிங்கிற கட்டாயத்தில் மும்பை இந்தியன்ஸ் அணி இருக்கிறாங்க. இந்த சீசனோட தொடக்கத்தில் ஹைதராபாத் அணி சிறப்பாக தான் விளையாண்டாங்க. ராஜஸ்தான், மும்பை, கொல்கத்தா அணிகளை வென்றிருக்கக்கூடிய ஹைதராபாத் அணி பஞ்சாப் மற்றும் சிஎஸ்கே அணிகளோட தோத்துட்டாங்க. ஹேட்ரிக் தோல்வியை தவிர்க்கிறதோட மீண்டும் வெற்றி பாதைக்கு போகணும் அப்படிங்கிற நிலைக்கு தான் ஹைதராபாத் அணி தள்ளப்பட்டிருக்கு. நல்ல பவுலரான புவனேஸ்வர் குமார் இப்போ அணியில் இல்லாதது தோல்வியை நோக்கி கொண்டு செல்லுமோ அப்படிங்கிற சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கு.